வெல்கம் டு மை ரெசிபிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸி தக்காளி உருகாங்க. ஏற்கனவே நான் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன், இது மூணாவது வெரைட்டி. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, இது பிகினர் கூட செய்யலாம். எவ்வளோ தக்காளி வேணுமோ எடுத்துக்கோங்க, கழுவிடுங்க, கட் பண்ணுங்கள், அரைச்சிடுங்க மிக்சியில். எதுவும் வடிகள்லாம் கட்டக்கூடாதுங்க, நல்லா கொட்டைக்கிட்டெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப தோல் இருந்தால் மட்டும் எடுங்க, பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா அது மசஞ்சு போயிடும். இது எவ்வளோ இருக்கும், இதில் பாதி அளவு புளிக்கரைசல், கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் திக்கான புளிக்கரைசலாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு டேஸ்ட்டு, உங்கள் வீட்டு தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியாக தாங்க இருக்கணும். அப்புறம் வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு, பெருங்காயம் தாளிச்சிட்டு இந்த தக்காளி ஜூஸையும் புளி ஜூஸையும் ஊற்றி கல் உப்பு போட வேண்டியதாங்க. இந்த தக்காளி ஜூஸை ஊற்றணும், புளிக்கரைசலையும் ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டதாங்க நல்லாயிருக்கும். போட்டு இதை கொதிக்க வைப்போம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு கால் மணி நேரத்தில் கெட்டியாகிடும். கெட்டியாகும் போது தனி மிளகாய் பொடி போட்டு இறக்க வேண்டியதாங்க. இதுவும் ஒரு டிப்பு தாங்க, இது தனி மிளகாய்த்தூள். வீட்டில் மிளகாய் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சதுங்க. இது வந்து நம்ம எப்போயாவது ஒரு நாள் எடுக்கிறோம் அப்படின்னா இருந்தால் கூட ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி கலந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் அதில் காற்று போகணும், போனால் தான் உங்களுக்கு கெட்டி கெட்டியாக ஆகாமல் உங்களுக்கு வண்டு வந்துடுச்சு அப்படின்ற பயம்லாம் இல்லாமல் இருக்கும். இது போல் செஞ்சால் இது வந்து இந்த மிளகாய் பிடிக்குன்னு இல்லைங்க, குழம்பு மிளகாய் பிடிக்கணும் அப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி அழுத்தி விட்டு எடுத்து வைக்கணும். குழம்பு மிளகாய் பொடியெலாம் நம்ம வந்து அரை கிலோ கால் கிலோ அப்படிலாம் அரைப்போம் இல்லைங்களா, இதை இது மாதிரி அழுத்தி விட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாதிக்கு மேலே கெட்டி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லா அகலமான பெரிய வானல் தாங்க போடணும், செதற ஆரம்பிக்கும் இதெல்லாம். இன்னொரு அஞ்சு நிமிஷம் கெட்டி ஆகட்டும், கெட்டியான பிறகு மிளகாய் பொடி போடுவோம். அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வானல் தெரிகிற மாதிரி கெட்டி ஆகணுங்க. இப்போ இது இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ மிளகாய் பொடி போடுவோம். நல்லா கலந்து விடணும், கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து கலந்து விட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து கெடவே கெடாதுங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சுக்கோங்க. அருமையான தக்காளி தொக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. கால் கிலோ ஊறுகாய்